ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயத்தில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்தும் முக்கியமான பொருள் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம், வெள்ளை வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்கிற இந்த சின்ன வெங்காயத்தில் தாங்க மற்ற எல்லா வெங்காயத்தை காட்டிலும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குது. இந்த வெங்காயத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சல்ஃபர், வைட்டமின் சி, வைட்டமின் B6, பயோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் மற்றும் நார்ச்சத்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி கியூர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃப்ளோனாய்டுகளும் நிறையவே இருக்குது இந்த வெங்காயத்தில். இவ்வளோ சத்துக்கள் கொண்ட இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை வந்து எளிதில் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு நிறையவே இருக்குங்க. பல லட்சங்கள் செலவு செய்து குணமாக்க முடியாத நோய்களை கூட மிக எளிதாக குணமாக்கும் ஆற்றல் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால கிடைக்குதுங்க. இந்த வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். மாரடைப்பு ஏற்படாமல் வந்து தடுக்குதுங்க. இதில் வந்து சல்ஃபர்னு சொல்லக்கூடிய புரதம் இருக்குது. இது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்குதுங்க. மேலும் இரத்த குழாய்களில் ரத்தம் உறைதலையும் வந்து தடுக்கும். வெங்காயத்தில் உள்ள கியூசிட்டின்ற ஒரு பொருள் வந்து தமனி சுவர்களில் கொழுப்பு படிவதை தடுக்குதுங்க. இதனால் மாரடைப்பு போன்று இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். ஆஸ்துமா, மூச்சு குழாய் அலர்ஜி, மூச்சு விடுறதில் சிரமம், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலர்ஜிதை பண்புகள் வந்து சுவாச பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். சளி, இருமல், காய்ச்சல், தும்மல், மூக்கு உழுது இந்த மாதிரி பிரச்சனை வராமலும் தடுக்கும் ஆற்றல் வந்து இந்த வெங்காயத்துக்கு இருக்குதுங்க. அல்சர் வராமலும் தடுக்கும். இறப்பையில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கு இருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல் அப்படின்றது அல்சர்னு சொல்லக்கூடிய இறப்பை புண்கள் வராமல் தடுக்குங்க. இதனால்தான் உணவு இந்த காரமான உணவு பரிமாறும்போது கொஞ்சம் வெங்காயத்தையும் வச்சு தராங்க. மலச்சிக்கல் வந்து தடுக்கப்படுதுங்க. அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க பச்சை வெங்காயத்தை இந்த வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிற்றில் உள்ள அது இந்த நார்ச்சத்தும் கரையக்கூடியது பார்த்திங்களா, அதனால் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியா அளவை அதிகரிக்கும். குடலில் இருந்த இயக்கத்தையும் சீராக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீருதுங்க. இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். வெங்காயத்தில் கலோரிகள் மற்றும் சோடியம் வந்து குறைவு. கொழுப்புகள் வந்து அறவே கிடையாதுங்க இந்த வெங்காயத்தில். இரத்த நாளங்களின் நெகிழ்வு தன்மையை வந்து அதிகரித்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு நிறையவே இருக்குது. வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா இரத்த அழுத்தம் குறையும், ரத்தம் வந்து சுத்தமாகும். வெங்காயத்தை டெய்லியும் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்சின்களை வந்து வெளியேற்றும். இதனால் பார்த்திங்கன்னா ரத்தம் சுத்தமாகவும் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். புற்றுநோய் வராமலும் தடுக்கும். வெங்காயத்துள்ள ஃபைட்டோ கெமிக்கல் வந்து உடலில் புற்றுநோய் உண்டாக்குவதற்கான காரணிகளை வந்து அழிக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வந்து அதிகரிக்கும். டெய்லியும் கொஞ்சம் வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறையா நன்மைகள் வந்து கிடைக்குதுங்க. அதே மாதிரி இந்த புற்றுநோய் வந்து பயங்கரமான புற்றுநோய்களை கூட வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகளை வந்து குணமாக்கும். அஜீரணம், பசியின்மை, வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளாக வந்து கஷ்டப்படுறவங்க சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக வந்து சாப்பிடும்போது சாதத்தோடு வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமானம் வந்து எளிதில் நடைபெறும். செரிமான பிரச்சனைகள் வருவதும் வந்து தடுக்கப்படுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து குணமாகும். உடலில் வந்து புதிய ரத்தம் உருவாக மிகவும் அவசியமானது இந்த சின்ன வெங்காயம். இரும்புச்சத்து இந்த சின்ன வெங்காயத்தில் அதிகப்படியாக இருக்குது. இரும்புச்சத்து அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா நமது உடம்பில் புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து சரியாகும். உடலில் ரத்தம் வந்து குறைவாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடுகளை வந்து போக்கும். நரம்பு தளர்ச்சி, விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு, விந்து நீர்த்து போகுதல், விரைப்புத்தன்மை குறைபாடு, அது மாதிரி நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியாமல் போகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா பலன் கொடுக்குங்க. அதே மாதிரி தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும். உடல் சூட்டை வந்து குறைக்கும். அதிக வெயில் காரணமாக வந்து
உடல் சூடு இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு குறையுங்க. உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல பலன் கொடுக்குதுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.